போயி போயி மைக் செட் கட்டற மேலடி ஆசைப்பட்டேன். எங்க வீட்ல ரொம்ப கத்துறாங்க. ஐயோ, எந்த தொழிலா இருந்தாலும் கேவலம் இல்லைங்க. மைக் செட் கட்டறது தவிர வேற வேலை கிடைக்கலையா உங்களுக்கு? அது ஒரு பெரிய கலைங்க. இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு ஏசுநாதர். உலகத்துல அவருக்கு சிலுவை இல்லாத இடமே இல்ல. அதே மாதிரி ஆபிரகாம் லிங்கன் செருப்பு தச்சிட்டு இருந்தாரு. அமெரிக்கா பூரா அவருக்கு சிலை இருக்குது. எந்த தொழிலா இருந்தாலும் கேவலம் இல்லைங்க. எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று வட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னாரே. என்னுடைய போட்டோவை கிளிங்க, பேனர் ஓடிங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லைங்க. ஆனால் என் ரசிக மேலே மட்டும் கை வைக்காதீங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் கை தட்டுறீங்க. கிரிக்கெட்டில் ஒரு சச்சின் தோனி ஒரு சிக்ஸோ ஃபோரோ அடித்தோ அதை பார்த்து நடிகர்கள் கை தட்டுறாங்க. ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் ஒரு பிளேயர் கோல் போட்டால் அதை பார்த்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் கை தட்டுறாங்க. அது மாதிரி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது என்னென்ன கண்டுபிடிச்சி கைத்தட்டுற நீங்களும் கைத்தட்டல் வாங்கணும். படித்த விஷயந்தான். முன்னாள் அதிபர் மாவோ அவர் வந்து இந்த மாதிரி எங்கேயோ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ரோட்டோரத்தில் ஒரு சின்ன பையன் இந்த தலைவர்கள் படங்கள்லாம் வச்சு வித்துக்கிட்டு இருந்ததை பார்த்தார். உத்து கவனிப்போ எல்லா படமும் அவருடைய படமாகவே தெரிஞ்சது. ரொம்பவே கர்வப்பட்டார். ஸோ அந்த கர்வத்தெல்லாம் பெருசாக காட்டிக்காமல் அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி நீ என்ன தான் என் மேலே உனக்கு இவ்வளோ பாசம் மரியாதை என்னதான் இருந்தாலும் நீ என் படத்தை மட்டும் நீ விற்கிறது தப்புப்பா, மற்ற தலைவர்கள் படங்களையும் நீ சேர்த்து விற்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில் தான், அதெல்லாம் எப்போ விற்று போச்சுங்க, இதெல்லாம் தான் வித்தா விற்காம கிடைக்காது. ஸோ அதனால் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்களும் கர்வம்லாம் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய உயரங்களை அடையணும் அப்படின்றது தான். இந்த வேண்டியவன் வேண்டாதவன் இதெல்லாம் விட்டுட்டு திறமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஆளுங்களை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன, எவனை எங்கே உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்கே கரெக்டாக உட்கார வச்சிங்கன்னா இந்த கோல்டு மெடல் எல்லாம் தானாக வருமா? உலகத்திலே உழைச்சவங்களை மேடையில் வச்சு அழகு பார்க்குற ஒரே முதலாளி ரசிகன் தாங்க. வேற லெவல், வேற லெவல். அதாவது வெற்றி தோல்வி வந்து வந்து போவோம். முயற்சி முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும். ஸோ தேங்க்யூ. கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். இப்போ அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க, அன்பாக இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருப்பாங்க. டக்குன்னு ஏதோ ரெண்டு லைன் இங்கிலீஷில் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் அது, டூ திங்ஸ் வில் டிஃபைன் யூன்னு சொல்லுவாங்க. ஒன் இஸ் யுவர் டிட்டர்மினேஷன் வென் யூ ஹாவ் நத்திங், யுவர் ஆட்டிடியூட் வென் யூ ஹாவ் எவ்ரி திங். அந்த லைஃப்ன்ற அந்த கேமை பார்த்து விளையாடுங்க. என்ன நண்பா, என்ன நண்பி, நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்க நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. நீங்க யார சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்க செய்றீங்களோ அவங்களுக்கே ஒரு கட்டத்துல உங்களை பிடிக்காம போயிடும். அரசியல்ல பூந்து விளையாடுங்க, விளையாட்டுல பூந்து அரசியல் பண்ணாதீங்க. டக்குன்னு ஏதோ ரெண்டு லைன் இங்கிலீஷ்ல பேசுறான்னு நினைக்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் அது, டூ திங்ஸ் வில் டிஃபைன் யூன்னு சொல்லுவாங்க. ஒன் இஸ் யுவர் டிட்டர்மினேஷன் வென் யூ ஹாவ் நத்திங், யுவர் ஆட்டிடியூட் வென் யூ ஹாவ் எவ்ரி திங். உனக்கு எப்பவுமே எதிரி அழிக்கிறது தான் பிடிக்கும்ல? எனக்கு எப்படி தெரியுமா? எதிரிய வாழ விட்டு அவ முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் எனக்கு.
உலகத்திலே உழைச்சவங்களை மேடையில வச்சு அழகு பார்க்கிற ஒரே முதலாளி ரசிகன் தாங்க. வேற லெவல், வேற லெவல். அதாவது If you want to become successful in life, young man, he said, number one, you got to change your mindset. He said, you don't get in life what you want, you get in life what you are. Number two, practice OQP, only quality people. You earn within $2,000 to $3,000 of your closest friends. Third thing he said, develop your communication skills, because once you open your mouth, you tell the world who you are.